ஹாய் நான் விஸ்வா கதைப்போமா வித் விஸ்வா இன்னைக்கு நாம் பார்க்க போகிற படம் பிரம்மாஸ்திரம் முதல் பாகம் சிவா ரன்பீர் கபூர் பட் ஆலியாபட் பச்சன் நாகார்ஜுனா முனிராய் டேரக்ஷன் அயன் முகர்ஜி இந்த படத்துடைய ஒன்லைன் பிரம்மாஸ்திரம் இதிகாசங்களில் நடந்த மிகப்பெரிய போர்களில் பயன்படுத்திய மிகப்பெரிய ஆயுதம் தான் பிரம்மாஸ்திரம் இந்த படத்துடைய கதை பிரம்மாஸ்திரங்கிற அந்த மிகப்பெரிய சக்தி வாய்ந்த சக்கரத்தை மூணு பாகங்களாக பிரித்து வெவ்வேறு இடங்களில் வச்சுருப்பாங்க அந்த உடைந்த பாகங்களை குயின் ஆஃப் டார்க்னஸ் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அந்த மூணு பாகத்தையும் ஒன்று சேர்த்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் மீதி கதை ரன்பீர் கபூர் இந்த படத்தினுடைய கதாநாயகன் தன்னை இன்ட்ரொடக்ஷன் பண்ணுற இடம் மிக அருமையாக இருக்கும் என் பேர் சிவா எனக்கு முன்னாடி எந்த பேரும் இல்லை எனக்கு பின்னாடி எந்த பேரும் கிடையாது அப்படிங்கிறது தான் ஒரு அனாதை அப்படிங்கிறத ஒரு பேரை வச்சு விளக்கிடுவார் ரன்பீர் கபூர் ஆலியா பட் ரெண்டு பேருக்குமான காதல் பெரிய அளவில் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை இருந்தாலும் கதாநாயகி இந்த படத்துக்கு தேவை அப்படிங்கிறதுனால எல்லா இடங்களையும் கூடவே வராங்க அமிதாப் பச்சன் இந்த படத்தில் குருஜி ரோல் பண்ணியிருக்காரு அதாவது சிவா யார் சிவாவோட அப்பா அம்மா யார் சிவாவுக்கும் அக்னி அஸ்திரத்துக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறத இவர் மூலியமாக தான் வெளிக்கொண்டு வருவாங்க நாகார்ஜுனா இந்த படத்தில் ஒரு சீனில் வந்தாலும் ஒர்த்தாக வந்து பண்ணிட்டு போயிருப்பாரு ரொம்ப அழகாக இருக்கும் அந்த காட்சி அமைப்பெல்லாம் இந்த குயின் ஆஃப் டார்க்னஸோட கேரக்டர் என்னன்னா தேவடைய கட்டளைகளை எல்லாமே செய்கிறது தான் யார் இந்த தேவ் படம் பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஏன்னா எல்லா கதையும் இதே இடத்துல சொல்லிட்டுனா படம் பார்க்கறோட இன்ட்ரெஸ்ட்டு குறைஞ்சிரும் அதுவும் இந்த மாதிரியான படங்கள் திரையரங்குகளை முழுமையாக பார்த்தா தான் அதுவும் த்ரீடியில் பார்த்தா ரொம்ப வேல்யூபுல்லாக இருக்கும் ஏன்னா அளவுக்கு இந்த படத்தை மிருகூட்டியிருக்காங்கன்னே சொல்லலாம் அது இல்லாமல் வானரஸ்திரத்தில் ஒரு ஆர்டிஸ்ட் நடிச்சிருப்பார் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருப்பார் படம் ஆரம்பித்து முதல் இருபது நிமிடத்தில் அவருக்கான கேரக்டரை ரொம்ப அழகாகவும் அற்புதமாகவும் பண்ணியிருப்பார் இந்த படத்தில் நிறைய அஸ்திரங்களை சொல்லியிருக்காங்க நான் ஒரு மூணு அஸ்திரத்தை மட்டும் சொல்கிறேன் அதாவது வானிற அஸ்திரம் நந்தி அஸ்திரம் அக்னி அஸ்திரம் இது மூணுமே இந்த திரைப்படத்தில் மிக முக்கியமான புள்ளின்னு கூட சொல்லலாம் இந்த மாதிரியான படங்களை நம்ம தான் அவங்க அடுத்த கட்டத்துக்கான நகர்வையும் செய்வாங்க ஏன்னா நம்ம இன்னமும் எவ்வளோ நாள் தான் ஹாலிவுட்டில் அவெஞ்சர்ஸ் மார்வல் ஸ்டுடியோவோட படங்கள்னு சொல்லிக்கிட்டே இருப்போம் நம்மளோட இந்திய திரைப்படங்கள் இந்த மாதிரி வரப்ப அதை நம்ம தூக்கி கொண்டாடினா தான் அடுத்த கட்டத்துக்கு நம்மளோட திரைப்படங்கள் நகரும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை ஏன்னா அந்தளவுக்கு இந்த படத்தில் ஒவ்வொரு காட்சிகளுமே அவ்வளவு மெனக்கெட்டுருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த படம் கிட்டத்தட்ட நானூற்றி பத்து கோடிக்கு மேலே செலவு பண்ணி எடுத்திருக்காங்க இது குறிப்பிட்டு சொல்லணுன்னா ஆர்டிஸ்ட்டுக்கு இருபது பர்சன்ட் போனாலுமே மீதி இருக்கக்கூடிய எண்பது பர்சன்ட்டை படத்துக்காக மட்டுமே பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா அப்போ இந்த படத்தை எவ்வளவு வேல்யூபுளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவ்வளவு அமௌண்ட்டை செலவு பண்ணி இந்த படத்தை எடுத்திருப்பாங்க இந்த பிரம்மாண்டமான படம் இந்திய திரைப்படங்களில் ஆயிரத்தில் ஒன்றும் நூற்றில் ஒன்றும் இருக்காது பத்தில் ஒரு மிகப்பெரிய படமாக இந்த படம் அமையுங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இருக்குது இந்த படம் ஒரு முழுமையான ஃபேன்டஸி ஆக்ஷன் அட்வென்ச்சர் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம் இதில் லாஜிக்கெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது ஒன்லி மேஜிக் தான் ஸோ இந்த படத்தை த்ரீ டி திரையரங்குகளை பாருங்கள் அப்போ தான் இந்த படத்தோட ஒர்க்கும் புரியும் இதோட வேல்யூவும் உங்களுக்கு தெரியும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்